இன்டர்ஃபேஸிங் இன்டர்ஃபேஸிங்க்கு நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு பேக் ஷாப்பிங் பேகை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்க்ரோ 4 இன்ச்சஸ், அப்புறம் சைடில் வைக்கிறதுக்கு 2 டேப் 2 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த டேப் எல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கிளாத்தையே கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 17 இன்ச்சஸ் பை 7 இன்ச்சஸ் வித்து. ஃபஸ்ட் லைனிங் பீஸையும் இன்டர்ஃபேஸிங்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு 4 சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் இங்கே பின்ஸ் போட்டுக்கிறேன். 4 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக தான் ஒன்றோட ஒன்று. இன்டர்ஃபேஸிங் இல்லைன்னா நீங்கள் வந்து 2 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வச்சு கூட இந்த மாதிரி பவுச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ லைனிங் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நீங்கள் சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணலாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் நல்லா க்ரீஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம வந்து இந்த வெல்க்ரோவை அட்டாச் பண்ண போகிறோம். வெல்க்ரோவில் 2 பீசஸ் இருக்கும். ரஃப் சைடை வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக இந்த வெல்க்ரோவை பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மெயின் ஃபேப்ரிக்லேயும் சாஃப்டாக இருக்க வெல்க்ரோவை நம்ம பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு ரெண்டையுமே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது லைனிங் ஃபேப்ரிக் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ரைட் சைட்ஸ் டுகெதர் அப்சைட் டவுனாக வச்சு இப்போது 3 சைடும் ஸ்டிச் பண்ணணும். ஒரு எண்டில் மட்டும் சென்டரில் நம்ம திருப்புறதுக்காக ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டால் போதும். 2-3 இன்ச்சஸ் கேப் விட்டால் போதும். நான் பின் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் நீங்கள் கேப் விடணும். கேப் விட்டுட்டு ஃபுல்லாக 4 சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்லா பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. கார்னர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. பாருங்க இந்த கேப்புக்குள்ள நல்ல கார்னர்ஸை போக் பண்ணி ஒரு நல்ல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் லைக் பென் ஆர் பென்சில் வச்சு எல்லா கார்னரையும் கரெக்டாக எடுத்து விட்டு திருப்பிடுங்க. இந்த ஓப்பனிங் சைடு வந்து நம்ம விடுற ஓப்பனிங் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டாப் ஸ்டிச் போடும்போது அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓப்பனிங் நான் பின் பண்ணியிருக்க இடத்துல இருக்குது. ஸோ இப்போ மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம பர்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபு நீங்கள் ஆப்ஷனல் தேவைன்னா வச்சுக்கலாம். ஸோ டேபு இப்போ இதே மாதிரி 2 சைடும் வச்சுருங்க. இது சட்டன் ரிபன் ஆர் நார்மல் அவங்களோட ஃபேப்ரிக்லேயே நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது 3 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேகு ரெடி. மல்டிபர்பஸ் பவுச், நீங்க இதை வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எலாஸ்டிக் புக் மார்க் செய்ய போகிறோம். இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம வந்து 2 பாக்கெட்டும் வைக்க போகிறோம். பென் ஆர் பென்சில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்க.
measurements paakla. 2.5 inches width, 8 inches length mulla rendu strip venum. Aprom pocket piece kaga 2.5 inches width, 12 inches length ulla oru strip venum. Aprom oru chinna elastic 10 inches. Naalu piece da. So ipo indha pocket piece nam indha mari fold pannikalam. Fold pannittu main fabric mele vechukonga. அது மேலே எலாஸ்டிக்கையும் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த த்ரீ லேயர்ஸையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெஷினில் டூ எண்ட்ஸையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே கான்செப்டில் தான் நீங்கள் வந்து ஹெட் பேண்ட்ஸ் கூட செய்யலாம். இந்த எலாஸ்டிக் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சியாக உள்ள எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை அது மேலே வைக்க போகிறோம். ரைட் சைட் டவுனாக வைக்கணும். ஆல்வேஸ் ஸ்டிச்சிங்கில் ரைட் சைட்ஸ் டுகெதர். ஸோ இப்போது ஏதோ ஒரு மூணு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் மட்டும் நம்ம ஓப்பனிங் விட போகிறோம். ஸோ இது வந்து டூ லேயர்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரெண்டு 1.5 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை டர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் நம்ம டர்ன் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஓப்பனிங் ரொம்ப சின்னதாக இருக்கு. இப்போ கார்னர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இது வழியாக நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ணை வச்சு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையால் தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா திருப்பிடலாம். இப்போ நல்ல கார்னர்ஸ்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படியே சுற்றி ஃபோர் சைட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட்டில் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பென்னா பென்சில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள். இப்போது பென்சில் பென் இது இந்த கிஃப்ட் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. உங்களோட நோட்புக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங் சைஸ் நோட்டு கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போது நம்ம ஸ்கொயர் புக் மார்க் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப 5 இன்ச் ஸ்கொயர் பீசஸ் இருந்தாலே போதும். நான் சொன்னேன் இல்லையா, நார்மலாக நம்ம நெக்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணுவோன்னு, அந்த பீஸை கூட நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். 3 லேயர்ஸ் வேணும், 3 ஃபேப்ரிக் பீசஸ் வேணும். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 இன்ச் பை 5 இன்ச். 2 இன்டர்ஃபேஸிங் வேணும், கேன்வஸ் ஆர் இன்டர்ஃபேஸிங் ஆர் ஷாப்பிங் பேக். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 இன்டர்ஃபேஸிங் எடுத்து நம்ம வந்து ஹாஃபாக ட்ரையாங்கிளாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மிக்ஸ்டு கலர்ஸ், அதுதான் சொன்னேன், நம்ம ஸ்க்ராப்ஸில் தான் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போது 1 பீஸ் எடுத்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இந்த இன்டர்ஃபேஸிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைட்ஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது 2 கார்னரையும் ஓப்பன் எட்ஜஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு பீஸோட இன்னொரு இன்டர்ஃபேஸிங்கை அட்டாச் பண்ணி 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணணும். வாங்க இப்போ இது 2யும் ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பீஸில் 2 ரா எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்கொயர் பீஸில் இன்டர்ஃபேஸிங் அட்டாச் பண்ணி 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம ஏன் இந்த 1 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்னா, நம்ம கேன்வஸ் கிடையாது. நீங்கள் கேன்வஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அயன் பண்ணிங்கனாலே அது சேஃபாக ஸ்டிக் ஆயிரும். ஸோ இப்போது 3 பீஸையும் அலைன் பண்ணலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஃபேப்ரிக் ஆன் டாப் ஆஃப் இட் 3rd லேயர் ஆஃப் ஃபேப்ரிக், இது 3யும் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 சைட்ஸும் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் பின் போட்டிருக்க சைட் மட்டும் 2 இன்ச்சஸ் கேப் கொடுங்க போதும்.
throughout இந்த த்ரீ ப்ராஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு சேம் கான்செப்ட் தான். ஒரு சைடு மட்டும் நீங்கள் கேப் கொடுக்கணும் திருப்புறதுக்காக. இப்போ மற்ற எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணிடுவோம். பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கார்னர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். இதுவுமே நீங்கள் பாக்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் அந்த கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங்க்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃபோர் சைட்ஸும் டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த புக் மார்க் கிளாத்துங்கிறதுனால வாஷபிள், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. எல்லா புக் லவர்ஸ்க்கும் இந்த புக் மார்க் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த புக் மார்க் எந்த விதமான புக்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் மீதமுள்ள சின்ன சின்ன துணிகளை எப்படி நம்ம உபயோகமான கிஃப்ட் பொருளாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் இதை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் இருக்கும் வரை உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கட்டும். நன்றி.